வணக்கம் ராதே கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? ஒரே ஓகே, இப்போ திரும்பவும் உங்களுக்கு சில கற்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரோஸ் தோன். ஓகே, இப்போ எங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, நீங்கள் பாருங்கள், கையில் வச்சிட்ருக்கேன். இதுதான் பைரட் கல்லுங்க, பைரட் கல் வித் ஸ்டேன், ஸ்டேண்டோடு வருது. ஓகேங்களா, இது வந்து 480 கிராம், ஆல்மோஸ்ட் 1/2 கிலோ இருக்குது. இது 1/2 கிலோ இருக்குது கெனோ. ஓகே, இந்த பைரட் கல் பார்த்தீங்கன்னா, பைரட் பற்றி நிறைய நம்ம வந்து நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் வாங்கிறதுக்கு, ஏன்னா என்கிட்ட வந்து மெசேஜில் போடுறீங்க. பட் வந்து அது ஒரிஜினலாக இருக்குமா, அதாவது கிறிஸ்டல் டம்ல நம்ம பியோர்னு பாய்ப்போம், அது வந்து உண்மையான இதாக இருக்கும் போது தான் அது நம்மளுக்கு ஒர்க் பண்ணும் இல்லைங்களா. பைரட் எதுக்கு பாய்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது. இப்போ வியாபாரமோ தொழில்துறையில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க, இன்டர்வியூவுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பைரட் ரொம்ப உதவி பண்ணும். அந்த அலைவரிசைகளை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த வாய்ப்புகளை அதிகரிக்கும். முக்கியமாக வந்து மணி அட்ராக்ஷன், அதாவது வியாபார வர்த்தகங்களுக்கு பணம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வர்றது, தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்த பணத்தை நல்லபடியாக சேர்த்து வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு வேண்டிய பொருள் வாங்கிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து சேமிப்பு, பணத்தை வந்து நல்ல முறையில் பட்ஜெட் சிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும், வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்டெபிலிட்டி ஸ்டெமினா அதுவும் நம்மளுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட், இப்போ இந்த ஹையர் லெவல் எஜுகேஷன் செய்கிறவங்க, இப்போ நான்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுவோம், ஒரு விஷயத்தை போய் நிறைய தேடுவோம், அதை பற்றி சம்மந்தங்க விவரங்களை சேகரிப்போம். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப உதவி பண்ணும். பைரட்டுக்குன்னு ஒரு தேவதை கூட இருக்குது, தேவதை சிலைங்கெல்லாம் கூட விற்கிறாங்க. பட் அது நம்மளுக்கு நல்லா வேலை செய்யணும்னா அது வந்து பியோர் குவாலிட்டி, ஃபேக் இல்லாததாக நம்ம பார்த்து வாங்கணும். நிறைய பேருக்கு வந்து அந்த பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் கூட, இது வந்து இந்த மாதிரி ஸ்டோனாக நீங்கள் வாங்கி வைக்கும் போது வீட்டில் அந்த அலைவரிசைகளை உங்களுக்கு உருவாக்கும் சரிங்களா. இப்போ நான் கையில் வச்சுருக்குது, இது வந்துங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்லேருந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு பட்ஜெட் குறவாக தேடுறவங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன, இப்போ நீங்கள் பாருங்கள், இது எமெட்டிஸ் என் கையில் வச்சுருக்கேன். இது வந்து 73 கிராம், 73 கிராம், இது ஒரு 40 வெள்ளி 45 இந்த மாதிரி ரேஞ்சிலே உங்களுக்கு கடிச்சு போயிடும். எவ்வளோ அழகாக இருக்குது அதோட ப்ளூ, அதோட பர்பிள் கலர். ஓகே, இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு பைரட் வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வெள்ளி அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய இருக்குது, அதுக்கு குறவாகவும் இருக்குது. ஸோ என்ன, நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இது வந்து பைரட் ஸ்டோன், பைரட் பிரேஸ்லெட்டும் நம்ம காட்டியிருக்கோம். இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறையா இந்த வீடியோ போட்ட பிறகு நிறைய பேர் வந்து வாங்கினீங்க, எமெட்டிஸ் கேவ். எமெட்டிஸ் கேவ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 50,000 வெள்ளிக்கும் இருக்குது, 100,000 வெள்ளிக்கும் இருக்குது. ஓகேங்களா, 30-40 வெள்ளிக்கு கூட இருக்குது. அது வந்து அவங்கவுங்க பட்ஜெட் பொறுத்து. ஓகே, இது நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய வியாபார தலங்களில், ஓகே, பெரிய பெரிய முதலாளிங்களோட அறைகளில் இதை வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து எமெட்டிஸ் கேவ். இந்த கேஃப் வந்து அப்படியே உடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து, ஓகே, இப்போ என்கிட்ட உள்ள ஸ்டவுக்கு வந்து 2 கண்ட்ரிலேருந்து வந்து, ஒன்று உருகே, ஒன்று பிரேசில். ஓகே, இந்த மாதிரி உள்ளது வந்து இப்போ இது பார்க்க தான் நாங்கள் எப்படி இருக்குது, ஆனால் இது வந்து 1.2 kg, 1 கிலோ 200 கிராம் இருக்குது. 1 கிலோ தெரியுங்களா அது? ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து வெறும் மலிவாகியே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மலிவுனா அதான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பாருங்கள், இது 73 கிராம், இதெல்லாம் ஒரு 40 வெள்ளி ரேஞ்சிலேருந்து டிபெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆஃபீஸ் டேபிளில் இது வச்சா என்ன இருக்கும், இதுதான் வந்து எம்எட்டிஸ் தான் வந்து க்ரௌன், அதாவது சரசர சக்கராக்கு இதை வந்து கொனெக்ட் பண்ணுறாங்க. இந்த பர்பிள் கலர் அந்த ஒளி பொலிவு பண்ணும் போது, இந்த வீட்டில் இருக்கும் போது, இதை எனர்ஜைஸ் நம்ம வாங்கின பிறகு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் எப்படி இதை பயன்படுத்துறதுன்னு. எனர்ஜைஸ் பண்ணி ஹாலில், சாமி அறையில், டேபிளுங்களில் இதை வைக்கும் போது அந்த ஒளி அலை வரிசைகள், இதை தாராளமாக பெட்ரூமில் வச்சுக்கலாம். பைரட் வந்து பெட்ரூமில் வைக்கக்கூடாது, இதை பெட்ரூமில் வைக்கலாம். நல்ல டீப் ஸ்லீப் வருது, மனசு அமைதியாக, சாந்தமாக, மனம் அமைதியாக இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். ஒரு வேலை தேடுறதாகட்டும், ஒரு வியாபாரம், அங்கே காயமான சத்தமாக இருக்குது, குழப்பத்தில் இருக்குது, அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கூட ஒரு சாப்பாடு சூஸ் பண்ணால் அப்படியே உட்காந்துருப்பாங்க, சூஸ் பண்ண சாப்பாடும் அது நல்லாவும், அவங்களுக்கு அது நல்லா இருக்காது, சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க அப்போ பெரிய பெரிய லைஃப்பில் எப்படி நம்ம சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுவாங்க, இந்த எமெட்டிஸ், அதனால தான் எமெட்டிஸ் பிரேஸ்லெட் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியே உங்கள் ஆஃபீஸில் இன்னொன்று வந்து செல்வ செழிப்பு, அபாண்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது செல்வ செழிப்பு, மங்களகரமாக அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கிற அலைவரிசைகள் இதுலேருந்து உருவாகுது. தியானம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும் சரிங்களா. இதை பார்க்க தான் சின்னதாக தான், இது ஒரு 1.2. ஓகே, இந்த மாதிரி லாக்கெட் இது வந்து சில்வர் வேலைப்பாடு, காப்பர் வேலைப்பாடு வச்சு கூட வருது. இப்போ காடியில் நீங்கள் ஹேங் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்கிட்ட கிடைக்கும். எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ப்ரொஃபைல் போங்க, ப்ரொஃபைலில்
காலும் நீங்கள் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் புலனம் வந்தால் எனக்கு பெட்டர். அந்த படத்தையும் அதை விலையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் வந்து போஸ்டேஜில் வாங்கிக்கலாம். போஸ்டேஜ் வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க, பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.